சார் போஸ். ஏமா, உங்க பேர் தானே தேவானி அம்மா? ஆமாங்க. உங்க பேருக்கு 25 ரூபா மணி ஆர்டர் வந்திருக்கு. படமா? எனக்கு யாரு? மதுரைன்னு போட்டிருக்கு. மீனாட்சி அம்மா அனுப்பியிருக்காங்க போல் இருக்கு. மீனாட்சியா? யார் அது? அது யாரோ? இதுல கையெழுத்து போடுங்க. எனக்கு கையெழுத்து போட வராதுங்களே. அப்படின்னா ரெண்டு ரேகை வச்சிருங்க. இந்த பத்தில இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, அவள் சரி. தேவானி அம்மா அவர்களுக்கு உங்கள் உதவியினாலே படித்தேன், உத்தியோகமும் கிடைத்தது. நான் வாங்கிய முதல் மாத சம்பளத்தில் 25 ரூபாயை அனுப்பியிருக்கிறேன். இப்படிக்கு மீனாட்சி. மீனாட்சியா? அட, விசுவாசம் உள்ளவளே. அப்புறம் அதோடு என் கிஸ்ஸையும் அனுப்பியிருக்கிறேன். கொடுங்க. என்ன சும்மா போற? என்ன கிஸ்ஸ கொடு. என்ன என்ன மாதிரி அநியாயம்? பணத்தையும் அனுப்பிச்சு கிஸ்ஸையும் அனுப்பிச்சிருக்கே. பணம் தானே கொடுத்த, கிஸ்ஸ கொடு. கிஸ்ஸ நான் தரதா? ஐயோ, என்னங்க என்னங்க இந்த தபால் கரையா? கிஸ்ஸ கொடுக்காம போறாருங்க. கிஸ்ஸா? என்னது இந்த பாருங்க. எவ்வளவு? 25 ரூபா அனுப்பியிருக்கிறேன். அத்தோடு கிஸ்ஸையும் அனுப்பியிருக்கிறேன். இப்படிக்கு மீனாட்சி. இதுக்குதான் பொம்பளைங்க படிக்கணும்னு சொல்றது. நீ படிக்கவும் இல்ல, பட்டணக்கரையில பழகவும் இல்ல. என்னங்க கிஸ்ஸுனா? முத்தம். ஐயோ, கர்மம் கர்மம். தலையில எழுத்து பாரு. நம்ம வேலைக்கார லட்சணத்தை. டே பாண்டி, வந்தேன். கொலாக என்னடா இது? சுருட்டு பெட்டியில நெருப்பு வச்சிருக்கு. அப்ப நெருப்பு பெட்டியில சுருட்டு இருக்கும் பாருங்க. ஆமா, நெருப்பு பெட்டியில கட்டாயம் இருக்கணுங்க. சுருட்டா? கூப்படுறாரு. நல்லா இல்லை, பிரயோஜனமே இல்லை. அப்பா, அத்த வீட்டுக்கு நான் வரல. நீங்க போய் மங்கம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லையான்னு சொல்லிடுங்க. இதை பாருமா, இன்னும் 5-6 புடவைங்க இருக்கு. இதுகளையும் பாரு. இதுவும் உனக்கு பிடிக்கலன்னா நீ செக்ரட்டரியுமா கடைக்கு போய் வேணுங்கிறத எடுத்துக்கோ. என்னையா செக்ரட்டரி? ஒரு சின்ன ஐடியா. என்னன்னு கேக்குறீங்களா? பேசாம ஒரு ஜவுளி கடைக்காரருக்கு சம்பந்தப்படுத்தி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? சரிப்பா, இதுவே எடுத்துக்கிறேன். ஐயா செக்ரட்டரி, அந்த புடவைகள் எல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சு மூட்டை கட்டி வை. சார், ஐயோ, என்ன சார், என்னையா மூட்டை கட்டி வைக்க சொல்றீங்க? ஏய் அப்பா, இவ்வளவையும் மடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும் போல இருக்குமே சார். ஹலோ, ஏ யார் அது? யார் அது? யாரோ தெரியல சார், பைத்தியம். எவ்வளோ ஏ என்ன பாமா? ஹலோ. ஆமா, சுப்பரத்தன் தான். அட, ஆமா ஐயா, பைத்தியகார ஆஸ்பத்திரி நிர்வாக போர்டு பிரசிடண்ட் மிஸ்டர் சுப்பரத்தன் தான் பேசுறேன். என்ன விஷயம்? ஆ, பேசுனதா? என் செக்ரட்டரி சங்கர். அவன் ஒரு பைத்தியம் சார். என்ன சார்? அட, பேச வரையா? என்ன வேணும்? ஆ, கொஞ்சம் ஒரு ஐடியா சார். என்ன ஐடியா? இப்போ புடவை எல்லாம் மடிக்கிறதுக்கு நேரம் இல்ல, அதனால நான் முதல்ல போய் பீரோவை திறக்கறேன். நீங்க இந்த புடவை எல்லாம் வாரி சுருட்டி பீரோக்குள்ள கொண்டு வச்சிருங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட்.
ஐயோ பீரோவை நான் திறந்துடுறேன், புடவையெல்லாம் எடுத்து நீ போட்டுட்டு வா. பீரோ நீங்க, புடவை நான். ஐயோ இல்லையா, புடவை பாருங்க மாப்பிள, 1938 ரெண்டாவது உலக யுத்தம் வந்துச்சு பாருங்க. ஆமா, அப்பதான் மங்கம்மா பிறந்துச்சு. இல்ல மாமா, அப்பாவுக்கு நினைவில்ல, நான் பிறந்த அப்புறம்தான் யுத்தம் ஆரம்பிச்சது. ஆமா மாமா, அந்த பயங்கரம் எல்லாம் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். தப்பு மாப்பிள, நேர பார்த்த மாதிரி பேசுறத பாருங்க. நீங்க தான் தப்பு. அடாடாடாடாடா, இப்ப பிறந்ததுனால என்ன? இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எது எப்படி ஆனாலும் மங்கம்மாவே நம்ம சுந்தரத்துக்கு தான் கொடுக்கணும்னு தங்கச்சி தேவையான அடிக்கடி சொல்லும். 1000 சொல்லி இருக்கேன், இப்பவும் சொல்றேன் பாருங்க மாப்பிள. 1947 சுதந்திரம் வந்துச்சு பாருங்க, அப்பதான் என் சம்சாரமும் செத்து, அப்பதான் உங்களுக்கு சொல்பம் கிடைச்சது போல இருக்கு. அவ சாகும் போதும் இதையே சொல்லிக்கிட்டு தான் செத்தா. சரி, செத்தவளும் சொல்லியாச்சு, இருக்கிறவளும் சொல்லியாச்சு, அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? இதுக்காக சொல்றேன்னா, மங்கம்மாவை கல்யாணம் செய்துக்கணும்னு டசன் கணக்கா வந்து பார்த்தாங்க. ஆமா, பாத்துட்டு போனவங்க மட்டும் திரும்பி வரவே இல்ல மாமா. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், வாட் இஸ் திஸ்? பாருங்க மாப்பிள, நம்ம மங்கம்மாளும் உங்க பயிலத்தான் கட்டிக்குவேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கு. எனக்கும் அதே அபிப்பிராயம் தான். ஆகையினால நிச்சயதார்த்தம் எப்ப வச்சுக்கலாம்? நிச்சயதார்த்தம் வேண்டாப்பா. என்ன பாது, கல்யாணமே செய்து வச்சிருங்கப்பா. நிச்சயதார்த்தம் இல்லாமல கல்யாணம், நேரடியான கோரிக்கை. எதுக்கும் பயலையும் ஒரு வார்த்தை. ஆமா ஆமா ஆமா, இத வர்றாருங்க. நம்ம சொன்னா பதிலா சொல்ல போறான் இவரு ஒருத்தர். வாங்க டிஃபன் சாப்பிடுங்க. ஐயா என்ன யசமா, தினம் வந்து இப்படி எழுப்பிக்கிட்டு. ஐயா தெரிஞ்சா வரட்டு விளையாட்டம் கத்துவார்ல. அப்பா தூங்கியாச்சா? என்னமா முடிச்சுட்டு இருக்காரு, வயசாயிடுச்சு பாருங்க, படுத்தா பணம் தான். பாண்டி, ஏ பாண்டி, என்னடா எருவு மாடு கணக்கா தூங்கிட்டு இருக்கிற? ஆமா, ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டுல இருக்கிறதா இரு, இல்ல இப்படி பின்வாசல் வழியாவே ஓடிடும். என்னப்பா நீங்க சரியா புரிஞ்சுக்காம? ஏண்டா லேட்டு? என்னங்க இது, ராத்திரி நேரத்துல அவனோட சண்டை போட்டுக்கிட்டு நீ கேள். ஏண்டா தம்பி, நேரம் கழிச்சு வர்ற? இல்லம்மா, கார்ல வந்துட்டு இருந்தேனா, வர்ற வழியில கார் ஒரு எருமை மேல மோதி மோதி என்னாச்சு, கவுந்து போச்சம்மா. ஐயோ, அட நம்ம கார் இல்லம்மா. ஏய், வேற எவன் காரோ கவுந்ததுக்கு நீ ஏண்டா லேட்டு? ஆமா, இது எருமை, நம்ம எருமைன்னு. நம்ம எருமையா? அந்த கார்காரன சும்மா விட்டுட்டு வந்தா? என்னமா நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? நம்ம எருமை மாதிரிதான் இருந்துச்சு, ஆனா கிட்ட போய் பார்த்தா நல்லவேளை அது வேற ஏதோ ஒரு மாடு. சரி, ஏண்டா ஏன் லேட்டுன்னு கேட்டா, என்னமோ எருமைங்கிற, காருங்கிற, மோதிச்சுங்கிற, நம்ம எருமை இல்லைங்கிற. பாருங்க என்னடா தம்பி, டேய் சுந்தரம், இனிமேல நேரம் பொறுத்து வந்த நான் வேற ஒருத்தருக்கு தந்த தத்து எடுத்துக்கலாமா? நானே உன்னை பெத்த எடுத்துருக்கிறேன், இவரு தத்து எடுத்து வர, தத்து வாடா. கேப்ப வீட்ட கூட, ஐயோ இங்க தொலைஞ்சா, ஹலோ, நான் கரார் பேசுறேன். ஹலோ, அங்கே மிஸ்டர் சுந்தர் இருக்காரா? சுந்தரா, இருங்கப்பா, என் ஃப்ரெண்டா இருக்கும். ஹலோ, நான் சுந்தர் பேசுறேன். ஹலோ சுந்தர். ஹலோ பாலு. பாலும் இல்ல, மோரும் இல்ல, நான் தான் லதா பேசுறேன்.
தெரியுது தெரியுது பாலு, என்ன விஷயம்? ஏய் பொம்பளை குரல் மாதிரி இருக்கே. சேச்சே கிடையாது. உங்களுக்கு மூளை இருக்கா? ஐம் சாரி, என்ன விஷயம்? என்னங்க, நேத்து பையனை விட்டுட்டு போயிட்டீங்களே, நினைவு இருக்கா? பாலுதான். பாலு இல்ல, பூரி. ஆமா பூரி. என்னடா அது பூரி? இது பூரிப்பா, பூரி இல்ல பூரி. என்ன உளறீங்க? ஒண்ணுமில்லையே. இல்லங்க, அவன் இங்க என்ன படாத பாடுபடுத்துறான். இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க அவனை கூட்டிட்டு போலன்னா நானே அவனோட உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். ஆமா. நோனோ, அப்படி எல்லாம் செய்யாத, நானே இங்க வந்துடுறேன். 9 மணிக்கு கண்டிப்பா வரணும். ஏய் போனும் கொண்டா. ஹலோ 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 ஹலோ. பேசினது என் ஃப்ரெண்டு தான். நீங்க என்னமோ பிரமாதமா சந்தேகப்பட்டீங்களே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டு தான்ப்பா, நீங்க வேற. அப்பா என்னப்பா வந்து? ஒண்ணு இல்லப்பா. அம்மா அம்மா அம்மா, யாராவது என்னடா காலை வெள்ள தூக்கம்? ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருக்க உடம்புக்கு சதா தூக்க வரும்னு சொல்லுவாங்க. நான் என்னங்க சிச்சி அதிக பிரச்சங்க. இத பாரு, அம்மா கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாலும் நீ ஆமா ஆமான் ஆமா சாமி போடணும். ஏதாவது உளர வைக்கமா. அம்மா உங்களுக்கு 100 வயசு. அப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆமா அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏப்பா ஏதாவது புதையல் கிடைச்சதா உனக்கு? புதையல் எனக்கு எங்கம்மா கிடைக்க போகுது? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன் அம்மா. நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன். ஆமா ஆமா. அப்படின்னா அம்மா, தேவானை சோப் ஃபேக்டரின்னு உங்க பேர்ல ஒரு சோப் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். பாட்டரியா? இந்த லைட்ல வைப்பாங்களே பாட்டரி, அதான் கரும கரும அதுலடா அம்மா. ஃபேக்டரினா தொழிற்சாலை. தாயார் பேர்ல ஆரம்பிக்கிற காரியம் தடைக்கும்னு இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது உங்க கைராசிக்கு மண்ணை தொட்டா கூட அது பொன்னா விளையும். அம்மா எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதா, இதுக்கு முதல் வச்சிருக்கியா? அதான் சொன்னாருங்களே, மண்ணை தொட்டாலும் பொன்னா விளையும்னு. நாலு வண்டி மண்ணுதான் முதல் போல் இருக்கு. டேய் பேசாம ராணி, அதெல்லாம் இல்லம்மா. நான் சீப் முறையில ஆத்து மலையில அரைச்சு சோப் செய்ய போறேன். அது அமெரிக்கால இருந்து ஒரு ரசாயன மருந்து வரவழைக்கணும். அதுக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும். அப்புறம் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற ஆறுங்களை எல்லாம் நான் கான்ட்ராக்ட் எடுத்துருவேன். அதுக்கு நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணம்மா. 500 ரூபாயா? 500 ரூபாய் தாம்மா. போயிட்டு பதிலா கலங்காவுக்கு காரசாரமா எழுதி வச்சிருந்த லெட்டர் வச்சு படிச்சு அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன கலாட்டா நடந்திருக்க? அதுதான் இல்ல என்ன நடக்கலையா? அந்த வருஷமே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நிர்வாக போர்டு தலைவர் ஆகிவிட்டாங்க. யார உங்களையா? அடாடாடாடா சாப், உங்ககிட்ட இருக்கிற அபூர்வமான குணத்தை அவங்க கண்டுபிடிச்சு உங்களை பைத்திக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்களே, அவங்களை நாம பாராட்டத்தான் சார் வேணும். கண்டிப்பா வா, நேரம் ஆச்சு வா. அப்பா. ஏமா? எனக்கு அவசரமா ஒரு 50 ரூபாய் வேணும்ப்பா. உனக்கு எதுக்குமா 50 ரூபாய்? அப்பா அமெரிக்காவில பியூட்டி பேஸ்ட்னு ஒரு புது பேஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களாப்பா. வேலை இல்லாதவன் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருப்பான். அது இருக்கட்டும், உனக்கு எதுக்கு 50 ரூபாய்? அந்த பேஸ்டே முகத்துல போட்டு தினமும் தேய்ச்சிக்கிட்டு வந்தா ஒரே மாசத்துல முகம் தங்க நிறமா மாறி பளபளான கவர்ச்சிகரமா இருக்குமாப்பா. செக்ரட்டரி செக்ரட்டரி சார், குடி 50 ரூபாய் கொடுக்கேன் சார். வணக்கம் மாமா. வாமா போல வா 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 வா. ஓகே அப்பா நல்லா உட்காருங்க.
செக்ரட்டரி, இவர் யார் தெரியுமா? மாப்பிள, இவர் யார் தெரியுமோ? தெரிஞ்சிருக்க முடியாதுதான். இவர் தான் மாப்பிள நம்ம செக்ரட்டரி, இவர் தான் செக்ரட்டரி நம்ம மாப்பிள. மாப்பிள, எனக்கு நேரமாச்சு, நான் கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். மாமா, அவசரமா? அவசரமா? நல்லா ஞாபகப்படுறேன். யோ செக்ரட்டரி சார், அவசரமா அந்த லெட்டர் போஸ்ட் பண்ண சொன்ன பண்ணி முடியா? பண்ணிட்டேன் சார். இல்ல, ஒரு 500 ரூபாய். பாத்தே மாப்பிள, எவ்வளவு ஞாபகம் வருது. ஐயா, அந்த 500 ரூபாய் செக்க பேங்க்ல போட்டுட்டியா? போட்டானே. மாமா, உங்ககிட்ட கடன் கேட்கலாம்னு. தேங்க்ஸ் மாப்பிள, தேங்க்ஸ். ஐயா, அந்த கருணாமில்ஸ் மேனேஜர் 1000 ரூபாய் கடன் கெடுத்தார, கொடுத்துருப்பியா? இல்ல சார், போற வழியிலேயே கொடுத்துட்டு போலான்னு பேங்க்லயே வச்சிருக்கேன் சார். சரிதான் வாய்யா. மாமா, மாப்பிள, நான் இப்ப அவசரமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கேன், ஏதாவது பேச வேண்டி இருந்தா அங்கவா பேசிக்கலாம். வாய்யா. என்னால வெளியிலே தலை காட்ட முடியாது. ஏன்பா, வெயில் கடுமையா இருக்குதா? ஆமாடா, வெயில். உனக்கும் மங்கம்மாளுக்கும் கல்யாணம் எப்போ எப்போன்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. வேண்டாமா? ஆமா, நான் எப்பவும் சின்ன பிள்ளைய சுதந்திரமா இருக்குதான் பிரியப்பட்டேன். இதே ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, நீ சின்ன பிள்ளையாவே இருந்தா அரை எனக்கு பப்பர்மெண்ட் வாங்கி கொடுத்தா விளையாட்டு காட்டிட்டே இருப்பேனே. அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அப்பா, நீங்க எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ண தான்ப்பா கட்டி வைக்கணும். இதுதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கிற லட்சணமா? அடியே தேவானே, இங்க வாயேன். கேட்டையா உன் மகன் சொன்னத? என்ன சொல்றான்? உன் அண்ணன் மகள கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? ஏண்டாப்பா, அவனுக்கு எதுல குறைச்ச? அழகுல குறைச்சலா, அந்தஸ்துல குறைச்சலா, படிப்புல குறைச்சலா, பணத்துல குறைச்சலா? இல்ல, நான் கேக்குறேன். நான் ஆமா, போறும் 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 வர்ணிச்சது போறும். இந்தடா கண்டிப்பா சொல்றேன், வர்ண புதன்கிழமை நிச்சயதார்த்தம், இதை மாத்தவே முடியாது. அதெல்லாம் நான் யோஜனை பண்ணி தாப்பா சொல்ல முடியும். பாண்டி வந்தேன், போட்டு குச்சி கொண்டாடா. நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் நீ சம்மதிக்க வச்சுடு. அடுத்த வாரம் கல்யாணம். ஆமா. எங்கய்யா போறீங்க? என்ன என்ன பாண்டியா? ஏங்க, உங்க எசமானுக்கு அடிக்கடி இப்படி ஏதாவது வருமோடா? இதுவரைக்கும் கிடையாதுங்க, இது ஏதோ புதுசா இருக்குங்க. மனுஷன் வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேக்குறா? ரோட்ல எத்தனை பஸ் போகுது, எத்தனை கார் போகுது, கசுக்குன்னு ஏறி புசுக்குன்னு உயிர் போயிட்டா வரமா? அதுக்கு தானுங்க கேக்குறேன், எங்க போறீங்கன்னு. அதுக்கு எங்க வீட்டுல இருந்து கொண்டாந்து போட்டு அளவா? சரி, இப்ப சொல்லி தொலைக்கிறேன். இனிமேல கேட்காத. இனிமே கேட்கல, எங்க போறீங்க? என்னங்க கேட்டு அந்த போட்ட எடுத்துக்கங்க. இன்னொரு கையங்கடா, இதோ இருக்குங்க. கோட்டு கை. ஓ, ஒருத்தர் இருக்காரு முதலியார், அவரு புதுசா சினிமா தியேட்டர் கட்டிருக்காரு. இன்னைக்குதான் அது ஓபனிங் செரமனி, அதுக்காக எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி கொடுத்தாரு. அதுக்கு போலான்னு பார்த்தா பாருங்க, நானும் பாண்டியன்னு வர்றேமே. அந்த வீடு அயல் வீடு எல்லாத்தையும் கூப்பிடுங்களேன். பாண்டியா, போய் காவேரி, கோதாவரி, யமுனை. ஆமா ஆமா ஆமா, இன்னும் எல்லா ஆத்தையும் கூப்பிடுங்க. வீட்டை அடிச்சுட்டு போட்டோம். உங்களையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அந்த ஆளு அட்மிட் ஒண்ணுன்னு போட்டுட்டான். அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் வர்றோம். அட்மிட் ஒண்ணுன்னா ஒருத்தர் தான் வரலாம்னு அர்த்தம். ஏன், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சீட்டு வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போங்களேன். ரெண்டு பேருக்கு ஒரு சீட்டா? அப்படி தேட்டர் எங்கடி அம்மா இருக்கு? ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட்டு தான் வாங்குறது. நீ கொடுத்தா நடத்துறா? நீ ரெண்டு பேருக்கு ரெண்டு சீட்டு வாங்கினா ஒரு 4-5 ரூபாயாவது ஆகும். அப்புறம் நீ அங்க வந்து சும்மாவா இருப்ப? போட்டு கொள்ளையா கொண்டா, முறுக்க கொண்டா, சோலாவை கொண்டான்னு கேட்ப. எல்லாம் சேர்த்து 10 ரூபாயாவது செலவாகும். 10 ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு 10 நாளைக்கு காங்கிரஸ் செலவு ஆகுமே. நீங்க மட்டும் தாமா? நான் ஓசில போறேன். நீ ஓசில 7-10 லட்சம். யாராவது சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு
ஹலோ 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 ப்ளீஸ் மங்கம்மா மங்கம்மா ப்ளீஸ் 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 மங்கம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஹலோ ஹலோ யாரு ஹலோ டிஸ்டர்பன்ஸ். இப்ப யாராவது பேசாம இருக்கட்டும், போனையே உடைச்சு போடுறேன். ஹலோ ஹலோ வந்து உங்க பிள்ளைங்க போன கையில வச்சுட்டு நாட்டி மாடுறீங்க. யாரோ புருஷன் மஞ்சாதி சைனா காலங்க போல இருக்கு, நம்ம நம்பரை சுத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருவருக்கு பெருங்காயம். பெருங்காயம் வேற போட்டிருக்காசுமா? பேப்பர்ல என்னென்னலாம் போடுறாங்க? ஏனுங்க நல்ல பெருங்காயமா? அப்படின்னா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன். இந்த பய வாங்கிட்டு வந்தது நல்லாவே இல்ல. நான் பேப்பர் படிக்கிறேனா இல்ல மளிகை கடை லிஸ்ட் படிக்கிறேன்னு நினைச்சியா? எதையா படிச்சுட்டு போங்க, பலாரத்தை சாப்பிடுங்க. நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன், உங்க அண்ணன் யாராவது சொல்லி அனுப்புறாரா? ஓ எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காரா, இப்ப கூட வர்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க பலாரத்தை சாப்பிடுங்க. சுருட்டு காலையில மறந்துட்டேன். டேய் சுருட்ட சொன்னீங்களே, இத சொல்லலடா. என்ன இந்த வீட்டுல என்னென்ன சாமான் ஏமாந்து கிடக்குதோ அதையெல்லாம் சுருட்டு உன்னை. ஆ ஓகே, அப்ப போய் சுருட்டு வாங்கிட்டு வாடா. பரவலாக பெய்யுமா? பட்டினி கொடுமையால் பலகார திருட்டு, பட்டினி சாவு பட்டினி. ஐயோ ஐயோ நல்ல தேசம். என்னது வீட்டுக்குள்ள யாரப்பா நீ? அதான் சாப்பிடுறிய. உன் பேர் என்ன? பேரா பூரி? சரிதான் போ. யாருங்க பையன்? பூரி. பலார்த்த கேக்கலீங்க, பையனை கேட்டேன். பையன் பேர் தான் பூரி. பூரியா? ஆமா. பையன் ரொம்ப அழகா இருக்கானுங்களே. சிக்கழுத குட்டியில எல்லாம் அழகா தான் இருக்கும். எப்படி வந்தா? எங்க அப்பா கூட. அப்பா கூடயா? உங்க அப்பா எங்க? மேலே க்ளோஸ் போல் இருக்கு. பாபம். உங்க அப்பா பேர் என்ன? மாகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். என்ன சொன்ன? மாகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். நம்ம பைய பேரை சொல்றானே. இலை இந்த வீட்டு மெத்த மேல இருக்கானே? ஆமா. சாரிதான் சாரிதான். அடிய பாத்தியா, கல்யாணம் ஆகல, எவ்வளவு பெரிய புள்ள. உன் பேரன் நீ பேர? ஏன் உங்க பேரன்னு சொல்லுங்களேன். சொல்றேன் வாடா கண்ணு. கல்யாணம் ஆகல, இவ்வளவு பெரிய புள்ளைய பத்திட்டு வந்திருக்கான். கொஞ்சம் எல்லாம் உங்களால வந்ததுதான். என்ன நடி, மூணு வருஷமா தலையில அடிச்சுக்கிற அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க பண்ணி வைங்கன்னு கேட்டா தானே? கல்யாணத்தை பண்ணலன்னா இப்படி குழந்தைய பத்திட்டு வந்துடுறதா? அடியே பாத்தியா உன் மகன் யோக்கிய நாளைக்கு நிச்சயதார்த்தம், இவ்வளவு பெரிய புள்ள. இது சட்டப்படி செல்லுமா? சட்டத்துக்குள்ள அடங்குமா? இது அடங்குங்க. என்னடா இது, எப்படி அடங்கும்? என்னங்க இது, நீங்க எவ்வளவு பெரிய படம்னாலும் கொடுங்க, நான் சட்டத்துக்குள்ள அடக்கி கொண்டாடுறேன். அடங்காம போயிருவோம் கண்ணாடி சட்டத்துக்குள்ள. சிக்கலுதே
போய் அவங்க கூப்பிடுறான். யாருங்க? அதான் மகா கணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். ஓஹோ, அடுத்த தடவை அடுத்த ரஞ்சனா மேல இருக்க போய் கூப்பிடுறாங்க. சுந்தரத்தை சின்ன எதுமானா வாங்க, தூக்கிட்டு போயேன். உள்ள சும்மா இருந்துவேன். மாப்பிள, இது யாரு? இது யாரு? என்ன, யார் பிள்ளை? எங்க அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளை கெட்டிக்காரன். உன் பேர் என்ன? பூரி. பூரி. உங்க அப்பா பேர் என்ன? மாப்பிள நல்ல நியாயம், கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருக்க அயோக்கிய பயனுக்கு ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு ஏண்டா இப்படி அயோக்கியத்தனம் பண்ற? தொடர்தல பயம். என்னப்பா என்னடா சுந்தர அக்கிரமம், கல்யாணம் ஆகாதுக்கு முன்னால ஒரு புள்ளைய பெற்றிருக்கிய. புள்ளைய பத்தி இங்க எல்லாம் கூட்டு வந்துட்டான். பேர பேர பூரி. பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா மசாலான்னு வச்சிருப்பான். நான் அப்பவே நினைச்சேன்ப்பா நீங்க தவறுதலா நினைச்சுக்கிடுவீங்கன்னு. இவன் ஏமாக இல்லப்பா. போட பாரு, இதுக்கு என்னடா சொல்ற? இப்ப ஏ மகன் இல்ல பிள்ளை. யார் மகன்? என்னுடைய சிநேகிதனுடைய சிநேகித பிள்ளை. என்ன பிள்ளை? ஆமா, அவங்க வீட்டுல 2 மாசத்துக்கு முன்னாடி மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டானா, அதுல இருந்து மூளை கலங்கிடுச்சான். அப்பல இருந்து எவன் அவங்க வீட்டுக்கு போனா பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடறானா. நேத்துக்கு நான் ஏதோ அகஸ்மாட்டா வந்து கேளுங்கப்பா. நீ சொல்லு, நீ சொல்லு. நேத்து நான் அவங்க வீட்டுக்கு போனேன், என்ன பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு உயிரை வாங்கினான். பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. இப்படி கூட்டிட்டு போனா ஒரு கால் சரியாயிடுமோ நினைச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிடறானா? அப்பாங்கிறான், என்ன தாத்தாங்கிறான், அவளை பாட்டிங்கிறான். பாருங்கம்மா என்ன போலாம். இவருக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்காங்கல்ல? ஆமா. இந்த ஊர்ல இருக்காங்களா? இந்த ஊர்ல தான் இருக்காங்க. இருக்காங்கல்ல? கூட்டுவா, போ கூட்டுவா. எனக்கு சந்தேகம் வந்தாச்சு. எப்போ? இப்பவே கூட்டு வரணும். இப்பவே? ஆமா, போட. போனா போயிடணும். சரிப்பா. ஏய், அங்க போறேன். ட்ரெஸ் பண்ணிட்டு போனா வேற. சரி போ. சுருட்டே இருக்க அப்பா, இதுல ஒரு சீட் எடுங்க. சீட்டா? சும்மா எடுங்க சொல்றேன். கொண்டாங்க. பாத்தீங்களா, பூரி சுந்தரத்தின் மகன் அல்ல. அது எதுக்குப்பா? அதையும் பார்த்தோம்ல. பூரி சுந்தரத்தின் மகன் அல்ல. தவறு தவறு எழுதிட்டேன். சுந்தரம், இந்த சீட் எடுக்கிற வேலை எனக்கு எப்பவே தெரியும். தம்பி, நீ படிச்சவன், நானு பார்த்தவன், கேட்டவன், தெரியுமா? வேணும்னு ஒண்ணு. சரி, மணி 3 போகுது. பூரிக்கு அப்பா அம்மா வருவான்னு சொன்னீங்க. இப்ப வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்கப்பா. வா கோபு, கரெக்டா வந்துட்டீங்களே. சொல்லி வச்ச மாதிரி வந்தமா இல்லையா? சொல்லி வச்சு வந்ததா? தேவானே, ஏய் ஏய், தேவானே கூப்பிட்டீங்களா? உன் மவன் இந்த பாத்தியா, அவங்க ரெண்டு பேரையும் சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். சொல்லி வச்ச மாதிரி ஒரு பேச்சு சொல்றது இல்லீங்க. உட்கார், உட்கார். அப்பா, இவங்க உங்களுக்கு தெரியாத, இதான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் கோபால். இவங்க அவர் வைஃப். இவர்தான் எங்க ஃபாதர். இப்ப போனாங்களே, அதான் எங்க அம்மா. ஆமா, எங்க பூரிய காணா இருக்கானே? சுந்தரம், குழந்தை விஷயமா இனிமேல நீ ஒரு பேச்சும் பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன். இருக்கான் பையன், ரொம்ப குறும்புக்காரனாச்சே, எப்படி சமாளிச்சுங்க? ஐயோ, ரொம்ப இப்ப தானே சொல்ல பேசக்கூடாது. அம்மா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல என்ன சொல்லுவாங்க? சமாளிச்சிருக்காங்க. நீ போய் பூரிய கூட்டு. கூட்டு வர. ஏமா,
கீழே விழுந்து அடிபட்டதுனாலதான் பையனுக்கு அந்த மூளை கோளாறு. மரத்துல இருந்தாலும் விழுந்தான். மரத்துல இருந்தா மாடியில இருந்து? சுந்தரம் மரத்துல சொன்னானே. இவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, மரத்துல இருந்தான். மரம் தான், மரம் தான். சாப்பிடுற பலாரத்தையெல்லாம் கீழே போட்டானே, அப்புறம் எதை சாப்பிடுறது நினைச்சேன். போய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நூத்துக்கு நூறு நிஜம் சொல்றீங்க, உங்களுக்கு டிபன் கூட கிடைக்கல. என்னது அது? தடுக்கிறதுங்க. அது வந்து உன்ன தடுக்கிச்சுதா? இந்த மாச சம்பளத்துல உனக்கு பாக்கி இருக்கடா? இல்லைங்க, அதிகபட்சம் வாங்கியிருக்கேன். புரி, அத பாரு அவங்க அம்மாவே. சொந்த அம்மா அப்பா கூட தெரிஞ்சுக்காது, அதுபடி செஞ்சுட்டு அழாத அழாத எல்லாம் சரியா போயிடும். இன்சூரா சுந்தரராஜன்? சுந்தரம் சிவா. என்னப்பா இது? ஒரு கையெழுத்து போட்டு கொடு. சுந்தர் இது எனக்கு கையெழுத்து போட்டு கொடுறா. என்ன எழுதியிருக்கு? என்னவா இவங்க ரெண்டு பேரையும் குளத்தை புடிச்சு வெளியே தள்ளுன்னு எழுதிருக்கு. தள்ளட்டுங்களா அப்பா? டேய் சுந்தரம், பொய்யையும் புரட்டையும் இந்த நாட்டை விட்டே விரட்டணும். முடியல, நம்ம வீட்டுல இருந்தாலும் விரட்ட வேண்டாம். விரட்டட்டுங்களா? நீ என்னப்பா நீ விரட்டுறது? நானே போறேன். ரூபா ரூபா. டேய் கால்னா கூட கிடையாது, போ. என் சம்சாரத்து பேரு? ஐயா சம்சாரம் பேரு ரூபாவா? குழந்தை பிறந்தா நயா பைசான்னு வைப்பாங்க போல இருக்கு. அப்புறம் குழந்தைக்கு அப்பான்னு பார்க்குக்கு போயிருந்தேன், அங்க இந்த பையன் ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டிக்கிட்டான். நான் என்னமோ விளையாட்டுன்னு நினைச்சேன். அன்னியில இருந்து பச போல ஒட்டிக்கிட்டு நான் எங்க போனாலும் அப்பா அப்பான்னு உயிரை வாங்கிட்டு இருக்கான். இவனை தொலைச்சுக்கிட்ட நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஒண்ணும் நடக்கலம்மா. நிஜமா இவன் அப்பா அப்பா யாருன்னு தெரியாது? தெரியாதப்பா. ஒருவேளை பேப்பர் நம்ம? ஆமாங்க, புள்ள சொல்ற மாதிரி பேப்பர்ல தான் போட்டு பாருங்களேன். நல்லா இருக்கு. ஆமா யசமா, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா. குழந்தைய காணும்னு அப்பா அம்மா பேப்பர்ல போடுவாங்க, இது அப்பா அம்மாவை காணும்னு குழந்தை பேப்பர்ல போடுற மாதிரியா? இல்லீங்க, போட்டா நல்லா இருக்கு. உனக்கு பொய் சொல்றதுக்கு ஒரு ரூபா, அட்ரஸ் கொடுக்கறதுக்கு ஒரு லதா. ஒன்னு சொல்றேன், பேப்பர்ல விளம்பரம் பண்ண ஏழு நாளைக்குள்ள இவன் அப்பா அம்மா அங்க வந்து சேரணும். அப்படி இல்ல, நான் தான் இவனுக்கு தாத்தா, அவதான் பாட்டி, என் சொத்து பூரா அவனுக்கு தான். அப்புறம் நீ கேரா பிளாட்ஃபார்ம் மணிக்குள்ளதான் போய் நிக்கணும். நீ என்னங்க பையனை வந்து யாராவது கூட்டிட்டு போயிட்டா என்னங்க செய்யறது? அதுதானே கவலையா இருக்கு. இந்த மாதிரி பிள்ளைய கழுத்த திருவணும். என்ன அது பேப்பர் என்ன நீங்க விளம்பரம் கொடுத்தீங்களே, அது வந்திருக்கா பாருங்க. அந்த படிக்கிற கழு பூரி விஷயமா யாராவது வருதுன்னு நினைக்கிட்டா வருவாங்க. இன்னைக்கு இல்ல, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வரணும். வரலன்னா நம்ம பய அயோக்கியம் அர்த்தம். ஆனா அது இருக்கட்டுங்க, பூரி நம்ம கூட தானே இருப்பான். ஆமா 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 ஆமா. கடவுளே, அரை மணி நேரத்துக்கு யாரும் வரக்கூடாதுரா முருகா. இந்த அற்ப விஷயத்துக்கு முருகன் ஏண்டி கூப்பிடுற? முள்ள திருப்பி வச்சா போச்சு. என்னமோங்க, குழந்தை தாத்தா பாட்டின்னு உயிரையே விடுறான். அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்குன்னு சொல்லாத, நமக்குன்னு சொல்லு. அவன் அழகும், அவன் சுறுசுறுப்பும். அடா 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 அடா. அவன் பூரி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கான் தெரியாது? என்னடா, ஒரு அம்மா வந்திருக்காங்க உங்களை பாக்கணுமா? அம்மாவா? ஒருவேளை பூரி விஷயமா இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரியலங்க, கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க, நன்கொடை கேட்க வந்தவங்க மாதிரி தெரியுதுங்க. ஆமாங்க. அப்படியானா அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்த உடனே அம்மா வந்து செலவுக்கு அஞ்சு ரூபாயாவது கேக்குறாங்க அப்படின்னு சொல்லு. நான் இல்லைன்னு சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிட்டு பேசாம போயிடுவா.
போய் கூட்டு. என்னங்க ஒரு அஞ்சு போ, அட இங்க இருக்கியா, நீ போ, நீ போ, போ. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். வா உட்கார். எந்த காலேஜில் படிக்கிற? அம்மா செலவுக்கு 5 ரூபா வாங்கிட்டு சொன்னாங்க. 10 ரூபா இருந்தது, அது ஒரு டொனேஷன் கொடுத்துட்டேன், வேற காசு இல்லடா. போ சொல்லு போ. 5 ரூபா தானே வேணும்னு நான் தர்றேன். கையில் கையில். சரி வேண்டாம்மா, வேணாம். அம்மா என்ன விஷயமா அங்கே வந்த? குழந்தை விஷயமா. ஏதோ குழந்த. அதான் பூரி. பூரி புரி புரி. அது 4 டைம் அதெல்லாம் சீர்ந்து போச்சே. இப்ப மணி என்ன? 6:30 தானங்க ஆகுறதே. ஸ்லோ ஸ்லோ. ஓஹோ, இன்னும் காமன் நகர் இருக்கா? அவ கூறி உங்க குழந்தைன்னா அதுக்கு ஜனன மரண கணக்கெல்லாம் வேணுமே. நிஜமா ஜனனம் சரி மரணம் வந்து பையன் உயிரோட சரி மரணம், அதாவது பூரியோட ஜனனமும் அவங்க அப்பாவோட மரண கணக்கு. ஏன்னா தனியா தானே இருக்கா? சரி, அப்பா போட்டா இருக்கா? எங்க அப்பா போட்டவா? உங்க அப்பா போட்டோ இல்ல, இந்த பூரி அப்பா போட்டோ கிட்ட ஒண்ணும் கிடையாதுங்க. பூரி என் குழந்தைதான். அது எப்படிமா நம்புறது? குழந்தைய கூப்பிடுங்க, உண்மை தெரியும். என்னடா பெரியசமா, பையனையும் கூட்டிக்கிட்டு உங்களையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னார். இவங்க அம்மா வந்திருக்காங்க. வளரே அம்மா, அம்மா நல்ல வேலை இன்னையோட நம்ம பிடிச்ச சனியா ஒழிஞ்சுது. சுந்தரம் இந்த பொண்ணு யார் தெரியுமா? அந்த பையனோட மதரம். தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன். இன்னொரு விஷயம். என்னம்மா? இந்த பையனோட அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பாவை பத்தி இப்ப என்ன கவலை? பையன் கிடைச்சாச்சு போவியா? இல்ல, எதுக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. யாருன்னு சொல்லம்மா. பூரி உங்க அப்பா யாரா? என்ன சொல்றோம் இவ்வளவு தெரியுமாடா? தெரியும்பா. கிளியர் பாயிண்ட், கிளியர்டி. ஏண்டிமா உன் பேர் என்ன? லதா மாமி. மாமியா? ஏண்டிமா கூப்பிட்டா? ஆனது ஆயி போச்சு, இனி ஆக வேண்டியத பாப்பியா? டேய் சுந்தரம், அப்பா உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டாரா? இல்லப்பா. அட ரெஜிஸ்டர் ஆக பண்ணிட்டியா? அட ரிங்க் ஆக மாத்திருக்கியா? அதுவும் இல்லப்பா. திருட்டு திருட்டு மனமொத்த